ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி பேசலாமா? ஏ ஸ்பீக்கர் 11 கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். 10-12 நாள் தான், எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டுருக்கோம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், பாட்டா பைரட்ஸ் பற்றி பேசலான்னு எல்லா டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காலையில் தான் பெங்களூர் புல்ஸ் பர்தீப் நர்வர் ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஹிந்திலேருந்து தமிழுக்கு. யார் யாருக்கு பார்க்கணும்னு தோணுதோ போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுடலாம். அண்ட் வேறு ஏதாவது வேணாலும் கேளுங்கள், எது எது தெரியுமோ அந்த வீடியோ போடுறோம். ரைட், எல்லா கமெண்ட்டும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் எல்லா கமெண்ட்டும். ரைட், இப்போ வந்து பாட்னா பைரட்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாம். பாட்னா பைரட்ஸ் சாம்பியன் டீம் தான், 3 வாட்டி கப்பு ஜெயிச்சது அவங்க தான். எப்படி சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் 5-5 கப்பு ஜெயிச்சாங்களோ, பாட்னா பைரட்ஸ் மட்டும்தான் 3 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்கு பிகேஎல். ரைட், அதுக்கு மெயின் காரணம் பர்தீப் நர்வால், டுப்கி கிங். யா, அவர் இருந்தார் அப்போ, த ஹி வாஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு நிறைய பேர் விளையாடாங்க, அவங்களுக்கு ஈவன் பஜல் அட்டாச்சாரி இன்னும் மனித சிங்கம் விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தோஸ் டேஸ். எனிவே, இப்போ எப்படி இருக்குது அந்த டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி போன டிப் சீசன் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், செமிஃபைனல் வந்து புனேரிப்பால் தட்டு 37-21 ஒன் சைடாக தோத்துட்டாங்க. செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து சச்சின் தன்வர் ரைடிங்லேயும் கிஷன் தோல் டிஃபென்ஸ்லேயும். ஆமாம், அவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்பிஎம்மில் கூட எடுக்கல. இப்போ ரெண்டு பேருமே இவங்க டீமில் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்க இருக்கிற டீமு அது ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் டீம் மாதிரியோ, யார் எடுக்கலாம் இவர் எடுக்கலாம் இவர் உட்கார வைக்கிறதா யார் சான்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி குழப்பமே இல்லை. வெரி வியூ மேட்ச் வின்னர்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஒன்று நம்ம சுதாகர். ரைட், அதுக்கப்புறம் போவோம். ஸோ அதனால் இந்த டீம் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது டாப் 6ல வருமா, டாப் 4ல வருமா, டாப் 2ல வருமா, உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். போன சீசன் 11 ஜெயித்தாங்க, 8 தோத்தாங்க, 3 டை நினைக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் வேறு இருக்குங்க. அது அவங்களுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில். 44.6 மில்லியன் பீப்புள் போன சீசன் பார்த்தாங்களா இவங்களோட 24 மேட்சை. ஹாட் ஸ்டார் இல்லாட்டா பார்த்துங்க, கிட்டத்தட்ட 4,46,00,000 பேர் பார்த்தாங்க அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஆக்சுவலி இவங்க கோச் நரேந்தர் ரேது, அவர் இஸ் அ வெரி குட் கோச் ஆல்சோ. பட் நல்ல கோச்சுக்கு டீம், நல்ல டீம் இருக்கணுமே. ரொம்ப நல்ல கோச்சுன்னு ஒரு கோச்சை கொண்டு போய் நீங்கள் ஜிம்பாபே கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கேரி கிறிஸ்டன் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட முடியுமான்னு அவங்க. அந்த மாதிரி தான் டீம், கோச் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ டீம் சொல்லுவாங்க. கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ டீம். டீம் நல்லா இருந்தால் தான் கேப்டனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஜெயிக்க வைக்க முடியும், கோச்சினால் ஜெயிக்க வைக்க முடியும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், போக போக பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இவங்க விகரஸாக ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூனோ. அண்ட் அதான் வழக்கம் போல் எல்லாமே பண்ணுற மாதிரி தான். பட் இவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொரு டீமும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் வச்சுருக்காங்க. இவங்க நார்மலாக எல்லாம் பண்ணுற புஷ்அப் ஆகட்டும், ஓப்பன் க்ரௌண்டில் ஓடுறது, என்ன ஸ்விமிங் பண்ணுறது, வெயிட் லிஃப்டிங்கு, ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, புஷ்அப்பு, தங்களுக்குள்ளே டீமாக பிரிச்சுக்கிட்டு ரைடர் டு டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் டு ரைடர்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வைக்கிறாசாக கடற்கடகன்னு போயிட்டுருக்கு ஸ்விம்மிங்கு எல்லாம். அண்ட் 8 பேரை நிற்க வச்சு ஓப்பன் ஏரில் அவர் சுற்றி சுற்றி வாடுறாங்க. ஆமாம், சுற்றி சுற்றி ஓடி வராங்க எல்லாம் பசங்களாம். அது ஒரு விதமான ஸ்டெமினா பில்டப் தானே. ஸோ ப்ராக்டிஸ்க்கெலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, பார்ப்போம் டீம் என்ன பண்ண போகுது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி டீம் இப்படி தான் இருக்க போகுது. மெயின் ட்ரைனரே எம் சுதாகர் தான், நல்லதான் சுதாகர், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. டாப் கிளாஸ் ஒரு பர்தீப் நர்வால், பவன் சரவாத், ஒரு நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா, கண்டினியூஸாக அவங்க ஒரு 5-6 சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான். ஸோ அந்த ஸ்டார்டம் கிடச்சது, அதே இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இப்போ சுதாகருக்கு. இப்போ சச்சின் தன்வாரில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டரி ரைடர், தேர்ட் ரைடர் ஆகிடுவாங்க. போன சீசனை தேர்ட் ரைடர்லேருந்து செகண்டுக்கு வந்தார் அவர். இவருக்கு அப்புறம் தான் மஞ்சித்தே அமிச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் இவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இவரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர், இவாக்கு அப்படி மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு டொமஸ்டிக்லேயே பார்த்துருக்கோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. என்ன ஜம்ப்பு, என்ன இது, இன்னும் டுக்கி கிங்குன்னு பர்தீப்லாம் கொண்டாடுறாங்க. கரெக்ட், ஓகே, கொண்டாட வேண்டியது தான். இவர் வெரிசின்னு கொண்டாடுவாங்க பாருங்கள். இவரோட ஜம்ப்லாம் பார்க்கணுமே. நம்மலாம் இவங்களாம் ஆற்று குளத்தில் நாங்களாம் குளித்தோம், தஞ்சாவூர் நாம் பிறந்தது இல்லாமல். சின்ன வயசுல ஆற்று குளத்தில் தான் குளிப்போம். அப்போ அந்த சொருவலுங்கிறது, டைவ் அடிக்கிறது, நீச்சல் அடிக்கும்போது மேலே பிரிட்ஜ் மேலே இதுவானு குதிப்போம். ஆமாம், பெல்ட் அடிச்சு குதிப்போம் நீச்சல் அடிக்கிறதுக்கு. இளங்கன்று பயாரியாதுமாங்களா, அப்போலாம் சின்ன வயசில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு அதெல்லாம் பண்ணதுனால எக்ஸ்ட்ராவாக அதை டுப்கி கிப்கிலாம் பிரமாதமாக வரும் சுதாகருக்கு. போக போக பாருங்கள், டிஃபென்ஸ் வேறு பண்ணுவார் அவர். இது வெரி குட் ஆல்ரவுண்டராக பில்டப் ஆகிட்டு வராரு. ஆல் தி பெஸ்ட்டு நம்ம சுதாகர், நல்லா வரணும், ஓகே, பெரிய லெவலுக்கு வரணும். ரைட், இப்போ பார்ப்போம் இந்த டீமில் வந்து எம் சுதாகர் மெயின். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவாங்க ஜாங் குன் லி. யா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் 3 வருஷமாக என்ன பண்ணார் தெரில, அவங்க ஊரில் விளையாடிட்டு இருந்திருக்காரு. பட் இந்த ஊர் மாதிரி பிகேஎல் மாதிரி அந்த மாதிரி கபடி காம்படிட்டிவ் கிடையாது, அது ஒன்லி பிகேஎல்ல தான். ரைட், ஸோ அது ரெண்டாச்சா. 3வது அனுப்பா மீட்டு ஷர்மா இருப்பார் ரைடர், தேர்ட் ரைடராக. டபங் டெல்லி கிளனர் போன சீசன் 61 பாயிண்ட் எடுத்திருந்தார். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கார்னர் அங்கேஜ் ஜாக்லான், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இன்ஃபேக்ட் அவர் போன சீசன் பாட்னா பைரட்ஸ் தான் விளையாண்டார் 61 பாயிண்ட்டு. அப்புறம் சுபம் சிண்டே ரைட் கார்னர், அவர்
பெங்கால் வாரியர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க வாங்கி வாங்கிட்டுன்னு. ஆமாம், 67 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அப்புறம் வந்து குர்தீப் சாங்வான், அவர் ஒரு லெஃப்ட் கவர், அவரையும் யூபி வதாலிருந்து கூப்பிட்டாங்க. இவாப்பா பர்தீப் நர்வாலில் போயிட்டார், நீ என்ன பண்ணுறாங்க இங்கே கம்மியார் அப்படின்னு குர்தீப் சாங்வான் கொண்டு வந்திருக்காங்க. அவர் போன சீசனு 35 பாயிண்ட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், சரியா நாமல் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கணக்கு சேர்க்கலாம், ரைடு பண்ணுவார் அவர். அப்புறம் ரைட்டு கவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட்டு கவர் தெரியும் உங்களுக்கு, ஓகே. இவங்க ரைட்டு கவர் வந்து தீபக் ராத்தி. ஆமாம், இவங்களோட வேலையெல்லாம் சேர்ந்து தான் இந்த டீமை இழுக்கணும், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு. கேப்ஷன்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க, இது நம்ம ஆட்டம் நம்ம சொல்கிற மாதிரி எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்ற மாதிரி. இவங்க ஹம்லா போல் அப்படி மாதிரி, ஹம்லா போல்னா அட்டாக் சொல்லு அட்டாக், ஹம்மே தோ தம் ஹே அப்படின்றாங்க சும்மா டைட்டில் மாதிரி. ஹம்மே தோ தம் ஹேனா நாங்கள் இருந்தாங்கன்னா தம்முன்னு அவங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரென்த்து இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஆர்யா பார் அப்படி மாதிரி, ஆர்யா இல்லை ஆர்யா பார், ஆர்யா பார்னா அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் வின்னர் லூஸு ஆர்யா பார், ஓ ஒண்டி கொண்டி பார்த்துடலாம் அந்த மாதிரி தான் அது ஆர்யா பார் கணக்கு. கேப்ஷன்லாம் நல்லாயிருக்கு, பாப்போம் போப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் 7 தெரியுது இவங்களுது. நீங்கள் என்ன நினைக்கிறேன் சார், மறந்துடுங்க, நீங்கள் இன்னொருத்தருக்கார சந்தீப் அவரெல்லாம் இருக்கார், ஓகே பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க, எழுதுற போகிறாங்க, டிஃபென்ஸ் என்ன பண்ணுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் போகிறாங்க. போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் வந்து அங்கே பொன்னேரி பால் தண்ணிட்டு தோத்துட்டாங்க. ரைட், புரிய பார்த்தது பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.